எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச புட்டும் கடலையும் செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கேன். கேரளால தான் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க, பட் இங்கேயே எல்லாரும் புட்டு கடலை செய்ய பழகிட்டாங்க. நான் நிறைய வீட்டில் செஞ்சு சாப்பிட்ருக்கேன். நான் எப்படி புட்டு கடலை செய்வேன்றது உங்கள்கிட்ட இன்னைக்கு காமிக்கலான் இருக்கேன். பார்க்கலாமா? இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு நான் இப்போ சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. ரெண்டு தக்காளி, தேங்காய் வந்து இது சின்னதாக ஸ்லைஸ் ஸ்லைஸாக இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கடுகு, ஓகே, தேவையான அளவு கடுகு. இது பெரிய வெங்காயம், பிக் ஆனியன். அதுக்கப்புறம் சில்லி பவுடர், ஓகே, நான் வீட்லேயே அரைச்சி வச்ச சில்லி பவுடர். சால்ட்டு, கரம் மசாலா, அதுக்கப்புறம் வந்து இது கிரைண்டர் பவுடர், ஓகே. அதுக்கப்புறம் ஸ்மால் ஆனியன், இது தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் இது சோம்பு. சோம்பு வந்து கொஞ்சம் இப்படி மிக்சியில் நான் எப்போவுமே பொடிச்சு வச்சுப்பேன் இப்படி ரொம்ப, இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், ஓகே. அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் ஜிஞ்சர், இஞ்சி, அப்புறம் காஞ்ச மிளகு, பச்சை மிளகாய், கார்லிக். இதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோ தான். எண்ணெய் நமக்கு தேவை இருக்கிறது, இது வேணால் போட்டுக்கலாம். இது வந்து நைட்டே நான் வந்து ஊற வச்ச மூக்கடலை, குதிர்த்து. குதிர்த்துன்னா என்ன சொல்லுவாங்க, ஊற வச்சது. ஒரு 8-10 hours ஊறி இருக்கணும், அப்போ தான் இது நல்லா இருக்கும். நல்லா ஊற வச்ச மூக்கடலை, நம்ம ஊற வச்ச மூக்கடலையே அதுக்குள்ளே போடுறோம், சரியா? நான் கொஞ்சம் நிறைய மூக்கடலை எடுத்திருக்கேன், ஒரு 3-4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு. அதனால் ஒரு 1/4 teaspoon, இல்லட்டினா ஒரு 1 teaspoonே போட்டுக்கோங்க. 1 teaspoon ஃபுல்லாக. தேவையான உப்பு, அப்புறமா அளவு பார்த்து நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் தண்ணி, அதில் தேவை வைக்கும்போது 2 கருவேப்பிலை போட்டு வேக வச்சிடணும். ஆக்சுவலி இந்த கடலில் வந்து வேக வைக்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சாஃப்டாக வரணும். அதனால ஐ ஃப்ளேமில் நல்லா ஸ்பீடாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 4-5 whistles வர வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா எதிர் எடுத்து நீங்கள் மூக்கடில் இப்படி அமர்த்தி பார்த்தீங்கன்னா வெந்திருக்கான்னு தெரிஞ்சிடும். அப்படி வச்சுட்டு இப்போ நம்ம குப்பரில் வேக வச்சிடணும். அப்புறம் இதில் என்ன பண்ணுறோன்னா, இதில் எண்ணெய் ஊற்றாமல் இந்த கடாயில் நம்ம வந்து முதல்ல நமக்கு தேவையான சில்லி பவுடர், 1, 2, 3, 4, 5 கொரைண்டர் பவுடர், இந்த பாருங்கள், 1, 2, 3, 4, 5 அதாவது உங்களுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த சில்லி பவுடரும் கொரைண்டர் பவுடரும் வந்து இப்படி ட்ரையாக அப்படியே நீங்கள் வறுத்துக்கிட்டே இருக்கணும். இதோட ஸ்மெல் வந்து வீடே மணக்குது அப்படி ஃபுல்லாக. இது நல்லா அப்படி வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுந்தால் மட்டும்தான் இந்த கடலைக்கறியோட ஸ்மெல், கடலைக்கறியோட டேஸ்ட், அதாவது அந்த ஃப்ளேவரோட அந்த டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். சோம்பு பவுடரு, இது இதுக்கோட ஃப்ளேவரு, இதுதான் ரொம்ப சீக்ரெட்டு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இங்கே பாருங்க, இது இப்படி மிக்ஸ் பண்ணும்போது இது வந்து இதோட ஃப்ளேவரோட மிக்ஸ் ஆகி நல்லா இருக்கும். அடுத்து தனியாக தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு சட்டி வச்சுருக்கோம். இப்போ வந்து உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணுமோ போட்டுக்கோங்க. நான் கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன், அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் கிடைக்கும், கேரளாவோட அந்த டேஸ்ட் வரும். கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கிறேன், கடுகு போடுறோம் கொஞ்சம், ஓகே. இந்த சீவி வச்சுருக்கிற மாதிரி, அதாவது கையிலேயே நான் வெட்டி வச்சுருக்கேன் இந்த தேங்காவை கொஞ்சம் வறுக்கிறோம். இதை வறுக்கும் போது இது ரொம்ப நல்லா அந்த நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது நறுக்கு நறுக்குன்னு கடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும், அதனால இது சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்க, இது ப்ரௌன் ஆயிடுச்சு ஒரு மாதிரி தேங்காய். இந்த தேங்காய் வந்து நம்ம வந்து செதல் செதலாக வெட்டி வச்சிருந்தது நல்லா ப்ரௌனாக கடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் ஒரு முறை. அதுக்கப்புறம் இதெல்லாம் போட ஆரம்பிச்சிடலாம், ஓகே. ஆனியன் கொஞ்சம் பிக் ஆனியன் அப்புறமா வைக்கணும், பார்த்துக்கோங்க. பிக் ஆனியன் ஜிஞ்சர், அதுக்கப்புறம் பச்சை மிளகு, கார்லிக்,
கருவேப்பிலை எல்லாமே போட்டுடுங்க. இந்த மூக்கடல வேக வச்சோம்ல, அந்த மூக்கடலை எடுத்து நம்ம வெந்துருச்சான்னு பார்க்கணும். சரியா, ஒரு 5 விசில் விடுச்சேன் நான். இப்படி பண்ணால் இப்படி வந்துச்சுன்னா மூக்கடல வெந்துச்சுன்னு அர்த்தம். ஓகே, செம சூப்பராக இது ஆயிடுச்சு. இது வந்து இப்படி வந்துக்கிட்டே இருக்கு. இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் இப்படி போட்டுட்டு இது இப்படியே ஃப்ரை பண்ணிட்டே இருக்கணும் இல்லை. ஓகே, இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த தக்காளி போடணும் இந்த ஃப்ரையோட. இந்த மூக்கட்டில் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இதோட டேஸ்ட்டு, இந்த ஃப்ளேவர், இந்த தண்ணியெல்லாம் இதெல்லாம் யூஸ் ஆகும் நமக்கு. இப்போ இது பாருங்கள், அவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் போட்டோம், அப்படியே சின்னதாக வதங்கி 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 எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம வந்து அந்த மிளகாத்தூளும் மல்லித்தூளும் போட்டு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து இந்த மூக்கடலையில் ஊற்றுறோம். நம்ம இந்த ஒரு பக்கம் வந்து இப்படி ஃப்ரைடில் இந்த ஃப்ரை ஆகிட்டே இருக்கட்டும். இதை வந்து இதில் ஊற்றுறோம். இதை வந்து இப்படி மிக்ஸ் பண்ணணும் பாருங்கள். இப்போவே கடலை கறியோட கலர் வந்துருச்சா. இப்போ இதை வந்து அடுப்பில் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வைக்க ஆரம்பிக்கணும். கறி மசாலா பொடி போடணும். ஓகே, அப்போ அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அது அப்படியே கறி குழம்பு மாதிரி ஆகிடும் இந்த ஃப்ளேவர். இப்போ வந்து இதுலேருந்து வந்து இதுக்குள்ளே எடுத்து கொட்டிடுவோம். இது மிக்ஸ் பண்ணி இதில் வந்து அடுப்பு பற்ற வச்சு இந்த பக்கம் இதை பார்த்துக்கணும். ஒரே கையில் 2-3 எல்லாமே நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். இந்த பிக் ஆனியன்லாம் இதில் எப்படி இருக்கணும், இந்த கடலை கறியில் இந்த தேங்காய், இந்த பிக் ஆனியன்லாம் இப்படி இருக்கும்போது, பச்சை மிளகு, பிக் ஆனியன், இந்த டொமேட்டோ இதெல்லாம் இப்படி வரும்போது ஃப்ளேவர் வந்து அப்படி கொடுக்கும். செம்மையாக இங்கே பாருங்கள், இதை பார்க்குறதுக்கே எப்படி இருக்கு பாருங்கள். சாப்பிட்ணும்னு தோணுதா? எக்ஸலண்ட் இல்லை. இப்போ திரும்பவும் இன்னொரு சின்ன தாளிப்பு இருக்குது, அது இன்னும் கொஞ்சம் சரியான டேஸ்ட் கொடுக்கும். அடுப்பு பற்ற வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கணும். நம்ம அவ்வளோ எண்ணெய் போட்டோம் ஆனாலும் வரல பாருங்கள், அது எண்ணெய் மிதக்கவே இல்லை. அதுதான் நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட்டு. நம்மளுக்கு வந்து எண்ணெய் ரொம்ப கொத கொதன்னு அது ஆசியம் ஆகிடக்கூடாது, கரெக்டாக இருக்கணும் எண்ணெய். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சா, இதில் தேவையாக நம்ம ஏற்கனவே கடுகு போட்டு தாளிச்சிட்டோம், அதனால திரும்பவும் கொஞ்சம் இந்த ஆனியனை போடணும். சரியா, இது வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த காஞ்ச மிளகை கிள்ளி போட்டுக்கணும். இதில் வந்து மேலே வந்து கருவேப்பிலை போட்டு மேலே கொட்டிடுவோம். இது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இதோடு சேர்ந்து நல்லா இங்கே பிளெண்ட் ஆகணும். அது ஃபுல்லாக இந்த மசாலா எல்லாம் அது கூட சேர்ந்து அந்த மசாலா அந்த கடலையில் பிடிச்சி வரும்போது தான் அதோட டேஸ்ட் ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்த இன்னொரு டேஸ்ட் கிடைக்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய ஆனியனும் இந்த ட்ரை சில்லியும் போட்டிருக்கேன். இப்படி காஞ்ச மிளகாவும் போட்டுட்டு இதுக்கு மேலே இந்த ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக தான் அதை பண்ணுறேன். இதில் தேவை இருக்கும்போது கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டுட்டு அது மேலே போட்டுட்டு இறக்கிடணும். இதுக்கப்புறமா நீங்கள் வந்து குக்கர் போட்டு மூடி வைக்கக்கூடாது. இப்படி தான் நீங்கள் வேக வைக்கணும். இப்போ கடலைக்கறி ரெடி. இதை பாருங்கள், இதில் வந்து இதை போட்டுற பாருங்கள். இந்த ஃப்ளேவர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். மேலே அப்படியே வச்சுட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். இதை அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது, அந்த ஃப்ளேவருக்கு அப்படியே நிற்கும் அது. அப்புறம் இந்த கடலை எடுத்து இப்படி நம்ம வந்து சர்வ் பண்ணால் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கடலைக்கறி ரெடி. இது கூட புட்டு செய்யப்படும். அடுத்து புட்டு செய்ய போறோம். புட்டுக்கு தேவை வேண்டது முக்கியமான புட்டு குடம். அதுல வந்து நமக்கு தேவையான அளவு நம்ம தேங்காய் வந்து நல்லா இப்படி உதிரி உதிரியா பொடியா திருவி வச்சுக்கணும். இது வந்து செம்பா புட்டு, அதாவது ப்ரௌன் கலர்ல செம்பா புட்டுன்னு சொல்லுது. இது வந்து பாருங்க இப்படி இருக்கும், சூப்பரா. இது வந்து ஒயிட் புட்டு, இது பார்த்துக்கோங்க. இது ரெண்டு கலரும் உங்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு நான் செஞ்சு காமிக்கிறேன். இதுக்கு வந்து தேவையானது வந்து நான் இந்த கப்பில் ஒரு கப் எடுத்து உங்களுக்கு புட்டு என்ன அளவுன்னு சொல்லி காமிக்கிறேன். இதுக்கு நான் ஒரு கப் எடுக்கிறேன். ஓகே, அப்புறம் கொஞ்சம் தண்ணி வந்து நம்ம
ரொம்ப கொதிக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணி மிதமான சூடு, கை சூடு இதாகிற மாதிரி தண்ணி சூடு தண்ணி எடுத்துருக்கேன். அப்போ மிக்ஸ் பண்ணும்போது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் சால்ட்டு, ஓகே, அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன், அளவு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம செம்பா புட்டு செய்ய போகிறோம். கப்பு ஃபுல்லாக, சரியா, கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்கோ பார்த்து போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டுட்டிங்கன்னா உப்பு கரிக்கும், ஓகேயா. இது போட்டுட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்குள்ள தண்ணி வந்து கொஞ்சமாக, அதாவது ரொம்ப அப்படி போட்டுட்டிங்கன்னா தோசை மாவு மாதிரி ஆகிடும். நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை போட்டு போட்டு பரட்டணும். கொஞ்சம் இப்படி தெளித்து தெளித்து விட்டுட்டு இப்படி பரட்டிகிட்டே இருக்கணும். இதை பாருங்க, இப்படி பரட்டணும். அவ்வளோ சாஃப்டாக இருக்கணும். இப்படி நீங்கள் பண்ணும்போது உருண்டை உருண்டெல்லாம் இருக்கக்கூடாது. மாவு வந்து இப்படி உதிரி உதிரியாக வரணும். அதுக்கு முன்னாடி அடுப்பு பற்ற வச்சு இந்த புட்டு குடத்தில் வந்து நமக்கு தேவையான கொஞ்சம், அதாவது ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டே இருக்கணும். தண்ணி நல்லா சூடாகும் போது இந்த புட்டை வந்து இப்படி ஃபில் பண்ணணும். பார்த்துக்கோங்க, இதுக்குள்ளே இப்படி ஒரு இது இருக்குல்ல, இதை வந்து இப்படி நெச்சு இப்படி போட்டுட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கணும். கொஞ்சம் தேங்காய் போட்ட உடனே இந்த புட்டு பொடியை இப்படி போடணும். இந்த புட்டு பொடி வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கணும். உங்களுக்கு வந்து பாயில் ஆகி வர்றதுக்குள்ள அந்த ஆவி வந்து மேலே வர்றதுக்காக கொஞ்சம் லூஸாக விட்டிங்கன்னா தான் சீக்கிரமாக நல்லா தேங்கும். அப்புறம் கொஞ்சம் புட்டு பொடி திருப்பியும் போட்டுக்கணும். தேங்காய் போட்டுக்கணும். தண்ணி வந்து சூடாயிட்டுருக்கு. இதில் வந்து இப்படி வச்சிடணும். இப்படி வச்சு இது பாவியில் வேக வைக்கணும். பாருங்க, தெரியுதா ஆவி வருது. இந்த ஹோல்ஸ்லேருந்து 3 பக்கமும் ஆவி நல்லா வருவது இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதாவது மினிமம் ஒரு 8 மினிட் இல்லைன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே எடுத்துடணும். ஓகே, பார்க்கலாமா எப்படி வந்திருக்குன்னு. வந்த வரைக்கும் நல்லா வந்துருக்கு. இப்போ திஸ் இஸ் கால் செம்பா புட்டு. அடுத்தது வந்து ஒயிட் புட் பண்ணுறோம். இதே மாதிரி தான் உங்களுக்கு எப்பவுமே சப்பாத்தியை பிசைகிற மாதிரி இது இப்படி போட்டு அப்படி இப்படின்னு குழஞ்சி பிசையக்கூடாது. இந்த கை இருக்கு இல்லைங்களா, இந்த கையை வந்து இப்படி 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 வச்சுக்கணும். இப்படி ஃபுல்லாக இப்படி கை நெகத்தில் இப்படியே வச்சு 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 இப்படி கொண்டு வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை வந்து இப்படி பாருங்க, இப்படி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்படி இருந்தால் கொலக்கட்டை மாதிரி வரும். இதையே இப்படி உடச்சி விட்டுக்கலாம். இது வந்து இப்படி திரு திரியாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு ஜாஸ்தியாக போட்டுக்காதீங்க. ஒயிட் புட்டு அடுத்தது செய்ய போகிறோம். ஓகே, இதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. அதாவது இந்த பாசி பயிர் வேக வச்சுட்டு அது கொஞ்சம் தாளிச்சுட்டு இன்பிட்வீன் ஃபில் பண்ணி பண்ணலாம். சிக்கன் வந்து நல்லா கொத்துக்கறி பண்ணிட்டு பண்ணலாம். மட்டன் கொத்துக்கறி பண்ணலாம். அதெல்லாம் சும்மா எம்மி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பட் உங்களுக்கு நான் ஈஸியாக நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். இதுவும் அதே ப்ரொசீஜர் தான். தேங்காய் வந்து போட்டு ஃபில் பண்ணுறோம். ஓகே, அடுத்து புட்டு போடுறோம். எப்படி ஒயிட் புட்டு எப்படி ரெடி ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே ஓகே. A few moments later. ஒயிட் கலர் போட்டு செஞ்சோம் இல்லையா, அது வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓகே, எப்போவுமே இந்த மாதிரி ஒரு துணி வச்சுக்கிட்டிங்கன்னா கை வந்து உங்களுக்கு சுடாது. இப்போ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்படி வச்சு, வாவ், எக்ஸலண்ட்டாக வந்துச்சா பாருங்க. சூப்பரான ஒயிட் புட் ரெடி. அப்போ ஓகே செல்லக்குட்டி, செம்பா புட்டு செய்கிறத பார்த்துட்டிங்க, ஒயிட் புட்டு செய்கிறத பார்த்துட்டிங்க, கடலைக்கறி பார்த்துட்டிங்க. இந்த காம்பினேஷனில் பழமும் புட்டும் பப்படமும் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக யம்மியாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.